நீங்களும் ஏ வச்சு யூடியூப்ல மணி மேக் பண்ணணுமா? அப்ப நான் சொல்ற எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. யூடியூப்ல ஃபேஸ்லெஸ் சேனல் கிரியேட் பண்ணி நிறைய பேர் லாக்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்றதுல இருந்து டாப் 5 பெஸ்ட் ஃப்ரீ ஏஐஸ் என்னென்னு பாத்திரலாமா? ஒரு வீடியோக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட்னா ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவர், ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி அண்ட் எடிட்டிங். உங்கள் வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்கிரிப்டை நம்ம ஏஐ வச்சு ப்ராப்பரான வேலை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், அதை பற்றி தனி வீடியோ போடுறேன். ஃப்ரீயாக யூடியூப் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணுற ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி அண்ட் டைனிவாவ். இந்த ரெண்டு ஏஐலையுமே நம்ம நல்லாவே அவுட் புட் எடுக்க முடியும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோவில் வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க, பட் ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ஏஐஸ்லாம் என்னென்னு பார்த்துருக்கலாம். 11 லேப்ஸ் அண்ட் நேச்சுரல் ரீடர், இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ரியலிஸ்டிக்கான வாய்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் ஆடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஏஐலாம் என்னென்னு பார்த்துருக்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற வாய்ஸ் ரொம்பவே நாய்ஸாக இருந்துச்சுன்னா அடாப் பாட்காஸ்ட், இந்த ஏஐயில் போய் உங்கள் வாய்ஸ் ஓவர் அப்லோட் பண்ணிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக நாய்ஸே இல்லாமல் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.